அன்பான ஃபீபா நேர்களே, ஆராதனை வேளை நிகழ்ச்சியை நீங்கள் வாரந்தோறும் கேட்டு ஆசீர்வதிக்கப்பட்டு வருகிறீர்கள். ஃபீபா ரேடியோவின் யூடியூப் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்யவில்லை என்றால் உடனே சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் செய்யுங்கள். ஃபீபா நிகழ்ச்சி பற்றிய மேலான கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்கள். நம்முடைய துவக்கம் பிதா குமாரின் பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே, ஆமீன். எனக்கு அருமையான தேவனுடைய சனமே, ஃபீபா ரேடியோ தயாரித்து ஒளிபரப்பும் ஆராதனை வேளை நிகழ்ச்சிக்கு நேயர்களாக உங்களை அன்போடு கூட வாழ்த்தி வரவேற்கின்றேன். இந்த பரிசுத்த ஓய்வு நாளிலே இந்த அட்வென்ட் காலத்தை ஆரம்பிக்கின்ற நாம் ஜெபத்தோடும் விசுவாசத்தோடும் பயத்தோடும் கர்த்தருடைய சமூகத்திலே காத்திருந்து கர்த்தர் இந்த காலங்களிலே நமக்கு சொல்ல இருக்கின்ற எல்லா சத்தியத்தின்படி நடக்க நம்மை நாமே ஒப்பு கொடுப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். ஆண்டவரை நோக்கி நாம் ஜெபம் செய்வோம். எங்களை நேசிக்கிற எங்கள் அன்பின் ஆண்டவரே, இந்த காலை வெள்ளைக்காக நன்றி செலுத்துகின்றோம். 11வது மாதத்தினுடைய கடைசி ஓய்வு நாளை உடைய வருகையின் ஞாயிறை ஆண்டவரே நாங்கள் ஆசிரிக்கும்படியாக அருள் கூர்ந்திரே அதற்காக நன்றி செலுத்துகின்றோம். இந்த அட்வென்ட் காலங்களிலே கர்த்தாவே, உடைய வருகையை குறித்து நாங்கள் அதிகமாய் சிந்திக்கவும் வரப்போகும் நோக்கத்தை புரிந்து கொள்ள அருளை தாரும். இப்பொழுதுமாக இந்த ஆராதனை வேளை நிகழ்ச்சியிலே பகுக்கொண்டு ஆண்டவரே உடைய வார்த்தைக்காக காத்து கொண்டிருக்கின்ற ஒரு பிள்ளைகளை கண்ணோக்கி பாரும். கர்த்ததாமே கிருபையாக இறங்கி அவர்களை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சொல்லி நாங்கள் பிரார்த்தனை செய்கின்றோம். அவருடைய எண்ணங்கள், எதிர்பார்ப்புகள், தேவைகள் எல்லாவற்றையும் சந்தியும் நிகழ்ச்சியின் முடிவிலே அவருடைய வாழ்க்கையிலே ஒரு பெரிய மாறுதலை நீர் கட்டளையிட வேண்டும் என்று இராட்சகர் ஈஸ்வென்ற திருநாமத்திலே வேண்டி நிற்கின்றோம் பிதாவே, ஆமேன். தேவனுடைய நாமத்தை புகழ்ந்து பாடும் வண்ணமாக கிறிஸ்து சபை பாமாலைகளிலே 49வது பாமாலையை நாம் பாடுவோம். களிக்கூறு சியோனே, ஓ மகிழ் எருசலேமே என்ற பாடலை நாம் இணைந்து பாடுவோம்.
நாம் கடவுளை தொழுவோம். கடவுள் ஆவியாக இருக்கிறார். அவரை தொழுது கொள்கிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும். நம்முடைய பிதாவாகிய கடவுளாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. இது கர்த்தர் உண்டு பண்ணின நாள், இதிலே களி கூர்ந்து மகிழக் கடவோம். ஆண்டவரே, எங்கள் உதடுகளை திறந்தருளும், அப்பொழுது எங்கள் வாய் உம்முடைய புகழை அறிவிக்கும். பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்தாவிக்கும் மகிமை உண்டாவதாக. ஆதியிலும் இப்பொழுதும் எப்பொழுதுமான சதா காலங்களிலும் மகிமை உண்டாவதாக. ஆமேன். சற்று நேரம் அமைதியாக இருந்து நம்முடைய பாவத்தை தேவனுடைய சமூகத்திலே நாம் அறிக்கை செய்வோம். நமக்கு பாவம் இல்லை என்போமானால் நம்மை நாமே வஞ்சிக்கிறளாவோம். நமக்குள் உண்மையில்லை. நமது பாவங்களை அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எவ்வித அநீதமும் நீங்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் நம்பத்தக்கவரும் நீதியும் உள்ளவர். தேவனுடைய இறையரசு சபீமமாக இருக்கின்றது. மனம் திரும்பி நற்செய்தியில் நம்பிக்கை வையுங்கள். நாம் ஒழுங்கால் படியிட்டு மௌனமாக நம்மை நாமே சோதனை செய்வோம். நாம் செய்த பாவங்கள் குற்றங்களை தேவனுடைய சமூகத்திலே அறிக்கை செய்து பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை நாம் பெற்றுக்கொள்ள அழைக்கப்படுகின்றோம். சற்று நேரம் அமைதியாக இருப்போம். நம்முடைய பாவங்களை குற்றங்களை தேவனுடைய சமூகத்திலே அறிக்கை செய்த நாம் பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை விசுவாசத்தோடு கொண்டு நாம் பெற்றுக்கொள்வோம். சர்வ வல்லமையும் மிகுந்த இரக்கமுள்ள ஆண்டவர், மன்னிப்பையும் பாவ நிவர்த்தியும் நமக்கு கட்டளையிட்டருளி வாழ்க்கை சீர்படுத்துவதற்கான காலத்தையும் தமது பரிசுத்தாவின் கிருபையும் தேற்றுதலையும் நமக்கு தந்தல்வாராக. ஆமேன். ஆண்டவரை துதியுங்கள். ஆண்டவர் நாமம் துதிக்கப்படுவதாக. இந்த நாளுக்குரிய வேத பகுதியை வாசிக்க நாம் கவனமாக கேட்போம். இந்நாளுக்காக வாசிக்க தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பாடம் லூக்கா 2 வசனங்கள் 1-14 வரை வாசிக்க கேட்போம். லூக்கா 2:1-14 வரை. அந்நாட்களில் உலகமெங்கும் குடிமதிப்பு எழுதப்பட வேண்டும் என்று அகஸ்துராயனால் கட்டளை பிறந்தது. சிரியா நாட்டிலே சிரேனேயு என்பவன் தேசாதிபதியாயிருந்தபோது இந்த முதலாம் குடிமதிப்பு உண்டாயிற்று. அந்தபடி குடிமதிப்பு எழுதப்படும்படிக்கு எல்லாரும் தங்கள் தங்கள் ஊர்களுக்கு போனார்கள். அப்பொழுது யோசேப்பும் தான் தாவீதின் வம்சந்தானும் குடும்பத்தானமாய் இருந்தபடியினாலே தனக்கு மனைவியாக நியமிக்கப்பட்டு கர்ப்பவதியான மரியாளுடனே குடிமதிப்பு எழுதப்படும்படி கலிலேயா நாட்டிலுள்ள நாசரேத்தூரிலிருந்து யூதேயா நாட்டிலுள்ள பெத்லேகம் என்னும் தாவீதின் ஊருக்கு போனான். அவ்விடத்திலே அவர்கள் இருக்கையில் அவளுக்கு பிரசவ காலம் நேரிட்டது. அவள் தன் முதற்பேரான குமாரனை பெற்று சத்திரத்திலே அவர்களுக்கு இடமில்லாதிருந்தபடியினால் பிள்ளையை துணிகளில் சுற்றி முன்னணையிலே கிடத்தினாள். அப்பொழுது அந்த நாட்டிலே மேய்ப்பர்கள் வயல்வெளியில் தங்கி ராத்திரியிலே தங்கள் மந்தையை காத்து கொண்டிருந்தார்கள். அவ்வேளையில் கர்த்தருடைய தூதன் அவர்களிடத்தில் வந்து நின்றான். கர்த்தருடைய மகிமை அவர்களை சுற்றிலும் பிரகாசித்தது. அவர்கள் மிகவும் பயந்தார்கள். தேவதூதன் அவர்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், இதோ எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன். இன்று கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர் உங்களுக்கு தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார். பிள்ளையை துணிகளில் சுட்டி முன்னணையிலே கிடத்தியிருக்க காண்பீர்கள். இதுவே உங்களுக்கு அடையாளம் என்றான். அந்த க்ஷணமே பரமசேனையின் திரள் அந்த தூதனுடனே தோன்றி, உன்னதத்திலிருக்கிற தேவனுக்கு மகிமையும் பூமியிலே சமாதானமும் மனுஷர் மேல் பிரியமும் உண்டாவதாக என்று சொல்லி தேவனை துதித்தார்கள் என்பதே. வாசிக்க வேண்டிய வேதபாக்கும் வாசித்தாயிற்று. தேவனே, உமக்கு மகிமை உண்டாவதாக. மீண்டும் உருவசியாக தேவனுடைய நாமத்தை புகழ்ந்து பாடுமண்ணுமாக கிறிஸ்தவ கீர்த்தனைகளிலே 64 கீர்த்தனையை நாம் பாடுவோம். வரவேணும் எனதரசே, மனுவேல் இஸ்ரவேல் சிரசே என்ற பாடலை நாம் சேர்ந்து பாடுவோம். Yeah.
எனக்கு அருமையான தேவனுடைய ஜனமே, இந்த அருமையான அட்வென்ட் காலத்தினுடைய சிறப்பு செய்தியை நம்மோடு கூட பகிர்ந்து கொள்ளும்படியாக வந்திருப்பவர் பாளையங்கோட்டை பகுதியிலே கிராம ஊழியங்களிலே தன்னை ஈடுபடுத்தி கொண்டு அவுட்ரீச் மினிஸ்ட்ரியினுடைய தலைவரும் ஸ்தாபகருமாக இருக்கின்ற சகோதரர் பிரான்சிஸ் பிரேம்சிங் அவர்கள் ஆண்டவருடைய செய்தியை இப்பொழுது நம்மோடு கூட பகிர்ந்து கொள்கின்றார். நாம் ஜெபத்தோடு கூட ஆண்டவருடைய செய்தியை கேட்போமாக. ஆராதனை வேளை ஃபீபா வானொலி நேயர்களுக்கு இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே வாழ்த்துதலை கூறுகிறோம். தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. கிறிஸ்து என்னும் இரட்சகர் தாவீதின் ஊரிலே உங்களுக்கு பிறந்திருக்கிறார் என்கிற செய்தியை தூதன் முதலாவது சொல்வதற்கு அவன் தெரிந்து கொள்ளப்பட்ட இடம் வயல்வெளியிலே தங்கியிருந்த மேய்ப்பர்கள், மந்தையை காத்து கொண்டிருந்த மேய்ப்பர்களுக்கு இந்த நல்ல செய்தியை கொடுக்க தூதன் அவரிடத்தில் வந்து நின்றானாம். கர்த்தருடைய மகிமை அவர்களை சுற்றிலும் பிரகாசித்ததாம். அந்த நேரத்தில் அவர்கள் மிகவும் பயந்தார்கள் என்று வேதம் சொல்கிறது. நல்ல செய்தியை கொண்டு வந்த தூதன், கிறிஸ்துவின் பிறப்பை சொல்வதற்கு வந்த தூதன், அதை நிறுத்திவிட்டு முதலாவது ஒரு செய்தியை கொடுக்கிறான். அதுதான், பயப்படாதிருங்கள். தேவதூதன் அவர்களை நோக்கி பயப்படாதிருங்கள் என்ற செய்தியை தான் முதலாவது சொன்னான். த ஃபஸ்ட் காஸ்பல் கேம் டு திஸ் வேர்ல்டு தட் இஸ் ஃபியர் நாட். எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன் என்று பின்பு சொல்ல தொடங்கினான். இன்று பயப்படாதிருங்கள், பயப்படாதிருங்கள். ஆண்டவருடைய பிள்ளைகள் இந்த பண்டிகை நாட்களில் எல்லாரையும் பார்த்து வாழ்த்தல் சொல்ல வேண்டிய வார்த்தை பயப்படாதிருங்கள். நம்முடைய வாழ்க்கையின் எதிர்காலம், பிள்ளைகளுடைய குறித்து, பிள்ளைகளுடைய காரியங்கள், ஐயோ என்னுடைய சரீரத்தின் பலவீனம், வியாதிகள், வேதனையான அனுபவங்கள், அநேகரை இழந்து தவிக்கிறேனே, நிறைய விஷயத்தில் நஷ்டப்பட்டிருக்கிறேனே, என்னுடைய பிஸ்னஸ் எப்படியோ, என்னுடைய பிள்ளைகளுடைய எதிர்காலம் எப்படியோ, பல காரியங்களை குறித்து சிந்தித்து இன்றி நாம் பயப்படுகிறோம், நடுங்குகிறோம். ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார், பயப்படாதிருங்கள், பயப்படாதிருங்கள். காரணம், கிறிஸ்து என் இரட்சகர் உங்களுக்காகவே பிறந்திருக்கிறார். அவர் நம்மோடு கூட இருக்கிறார். இந்த தேவன் என்னென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் நம்முடைய தேவன். மரண பரிதனமை நடத்துகிற தேவன் என்பதை மறந்து போகக்கூடாது. அவர் நீதி உள்ள தேவன். மாம்சத்திலே வெளிப்பட்டார், நமக்காகவே வெளிப்பட்டார், நமக்காகவே வந்தார். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிற நமக்கு பாரத்தை எல்லாம் என் மேலே வச்சிருன்னு சொல்லி சுமக்கிற ஒரு கிறிஸ்து நமக்காக இந்த உலகத்தில் வந்திருக்கிறார். பயப்படாதிருங்கள். சூழ்நிலைகளை பார்க்க கர்த்தருடைய பிள்ளைகள் அழைக்கப்படவில்லை. சூழ்நிலைகளின் மத்தியில் நம்மை தப்புவிக்க வல்லவராயிருக்கிற கிறிஸ்துவை நோக்கி பார்க்க தான் நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஒரு தேவனுடைய மனிதர் பேங்க் மேனேஜராக பணியாற்றி கொண்டு
20 சபைகளை ஸ்தாபித்து ஆண்டவருடைய நாமத்தை மையப்படுத்தி கொண்டிருக்கிறார். அவருடைய பெயர் ரமண ராவ். அவருக்கும் அவர் மனைவிக்கும் நல்ல ஒரு காம்பினேஷன். என்னன்னு சொன்னால், அவருடைய மனைவி அடிக்கடி சொல்லுவாங்களாம், நீங்கள் ஆண்டவரை இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்வதற்கு முன்பு என்னை விசாரிப்பீங்க, பிள்ளைகளை விசாரிப்பீங்க, அடிக்கடி பாம்பே பட்டத்துக்கு கொண்டு போவீங்க, சிங்கப்பூருக்கு போய் அங்கே நான் உல்லாசமாக இருந்து சந்தோஷப்பட்டு கழிகூறு ஒன்று அழைத்து கொண்டு போவீங்க. இயேசுவை தேடி நேசித்து அவர் ஏற்றுக்கொண்ட பின்பு எங்களை விசாரிப்பதில் உங்களிடத்தில் குறைவு இருக்கிறது, எங்களை நீங்கள் கண்டுக்கிறதே இல்லை, எங்களை அப்படியே கை விட்டுட்டீங்க, இப்படி நீங்கள் ஊழியம் ஊழியம் என்று செய்வீர்களானால் நான் உன்னை விட்டு டைவர்ஸ் பண்ணி நான் தூர போயிடுவேன்னு சொல்லி அந்த அம்மா சொன்னாங்க. நாங்கள் எல்லாருமே குடும்பமாக போயிடுவோம் உங்களை விட்டு என்று சொல்லி பார்த்தார்கள். அவர் அதை கேட்கவே இல்லை. கிறிஸ்துவின் நிமித்தம் கிறிஸ்துவையே நான் வெளிப்படுத்துவேன் என்று சொல்லி, உங்களையும் நேசிக்கிறேன், இயேசுவை நேசிக்கிறேன், அவர் நம்மை நேசிக்கிறார் என்று சொல்லி சொல்லி பார்த்தார். அந்த அம்மா சொல்லிக்கொண்டே இருந்தாங்க. ஒரு நாள் ஒரு பேங்க்குக்கு வேலைக்கு போயிருக்கும் பொழுது வீட்டை பூட்டினாங்க. 6 லிட்டர் மண்ணெண் இருந்துச்சு, மேலே ஊற்றுனாங்க, தீக்குச்சி வச்சு கொளுத்துனாங்க, தீ பற்றி பிடித்து எரிய ஆரம்பிச்சுது. வெளியெல்லாம் போக பக்கத்து வீட்டில் உள்ளவங்கள்லாம் பார்த்து கதவை உடைக்க பார்க்குறாங்க, உடைக்க முடியல. உடனே பேங்க்கில் உள்ள இவருக்கு மேனேஜருக்கு ஃபோன் பண்ணுறாங்க, ஐயா சீக்கிரம் வாங்க, உங்கள் மனைவி தற்கொலைக்கு முயற்சி செய்து தீயை பற்ற வச்சிட்டாங்க, எரிந்து கொண்டிருக்கிறது சடலம், ஆனால் நிற்கிறாங்க, நாங்கள் அந்த வென்டிலேட்டர் வழியாக பார்த்துக்கிட்டு இருக்கோம், என்னன்னே புரியல, உடனே வாருங்கன்னு சொன்ன உடனே அவர் ஸ்தோத்திரம் பண்ணிக்கிட்டே வந்தார். பயங்கிறதே இல்லாதபடி கர்த்தர் அவரை மாற்றினார். நான் ஏன் பயப்படணும், ஆண்டவருக்காக ஊழியம் செய்கிறேன், உண்மையாக ஊழியம் செய்கிறேன், கர்த்தர் என் குடும்பத்தை பார்த்து கொள்வார், நான் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லைன்னு சொல்லி பைக்கில் வந்தார். வந்து இறங்கி கதவை உடைத்து உள்ளே போய் பார்த்தா தீ பற்றி எரிந்து கொண்டே இருக்குது. தண்ணியை தூக்கி ஊற்றுனாங்க. அவரே சொன்னார், இயேசுநாதத்தில் அந்த தீ அணைந்து போகட்டும் என்று. அப்படியே அணைஞ்சுது. அணைஞ்ச உடனே பார்த்தா அக்னி சூழலில் இறங்கின ஷாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோடைய அனுபவம் அந்த அம்மாவுடைய அனுபவமாக இருந்துச்சு. ஜாக்கெட் ஒன்று கூட எரியல, ஒரு முடி கூட கருகலை, சரத்தில் ஒரு காயங்கள் இல்லை. அப்போ எப்படி தீ பிடிச்சிது, மண்ணில் தீ பிடிச்சிது. மோசேயுடைய முட்செடியின் அனுபவம், அக்னி ஜுவாலை பற்றி எரிந்தது, முட்செடி வெந்து போகலை. இந்த அனுபவத்தை கர்த்தர் காண்பித்தார், தைரியம் கொண்டார், ஸ்தோத்திர பாட்டை பாடினார். அந்த அம்மா சொன்னாங்க, 6 லிட்டர் மண்ணனை வேஸ்ட் பண்ணேன், என் உயிர் போகலை, கிறிஸ்து எனக்காகவே இந்த உலகத்தில் வந்தவர், என் பக்கத்தில் நின்று என்னை காப்பாற்றினார் என்று சாட்சியாய் நின்று ஒரு பெரிய ஒரு லீடர்ஸ் மீட்டிங்கில் வந்து சாட்சி சொன்னார்கள். இன்று முழுநேர ஊழியத்தில் அவர்கள் குடும்பமாக இணைந்து ஊழியம் செய்கிறார்கள். இந்த வானொலி நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் நான் தைரியமாக சொல்ல முடியும், பயப்படாதிருங்கள். கிறிஸ்து இந்த இரட்சகர் உங்களோட கூட இருக்கிறார், உங்களுக்காகவே பிறந்திருக்கிறார், உங்களோட கூட இருக்கிறார், உங்களை அழைத்தவர், உண்மை உள்ளவர். இந்த பண்டிகை நாட்கள் மகிமையின் காலமாகவே இருக்கும். கிறிஸ்மஸை குறித்து சொல்வார்கள், கிறிஸ்மஸ் இஸ் ஃபார் லவ்விங். கிறிஸ்து நமக்காக தியாகமாக கொடுத்தது தான், அந்த அன்பை காண்பித்தது தான் பண்டிகை. நமக்காகவே வந்தார், நமக்காகவே வந்தார், நமக்காகவே வாழ்ந்தார், நமக்காகவே சிலுவையில் வெற்றி சிறந்தார், ஜீவனை கொடுத்தார், உயிர்ப்பித்தார், இன்றைக்கி நம்மை உயிரோடு வைத்திருக்கிறார். இன்றைக்கி கிறிஸ்துவுடைய மகிமையை நாம் பார்க்கிறோம். உலகில் வந்து எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற ஒளியே அந்த மெய்யான ஒளி, கிறிஸ்து ஏற்றுக்கொண்டவர்களுக்குள்ளே ஒரு மகிமை, ஒரு ஒளி, ஒரு வெளிச்சம், தைரியம், ஒரு விசுவாசத்தின் ஆவி, இதெல்லாம் கர்த்தர் கொடுக்கிறார். இன்னைக்கு அழைத்த தேவன் உண்மை உள்ளவர். கிறிஸ்மஸ் இஸ் ஃபார் ஷேரிங், பகிர்ந்து கொடுப்பது தான் கிறிஸ்மஸ். கிறிஸ்டியானிட்டி இஸ் டோட்டலி பேஸ்ட் ஆன் லவ், அன்பு தான், கிறிஸ்தவமே அன்பு. த லவ் ஆஃப் கிரைஸ்ட் இஸ் நாட் பை வேர்ட்ஸ் பட் பை டீட்ஸ். அது வார்த்தையில் இல்லை, செயலில் உள்ளது. இன்றைக்கி செயல்பட தான் கர்த்தரை அழைக்கிறார். பிற நன்மைக்காக ஒளி வீசு தான் கர்த்தரை அழைத்து வைத்திருக்கிறார். இப்படி செய்யும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில் வீண் செலவுகள் வராது, பாதைகள் வராது, வேதனைகள் வராது, தேவ மகிமை விளங்கும், கிருபை உண்டாகும், கர்த்தர் நம்மை காப்பார். அழகாக ஏசாய 58 நீங்கள் வாசித்தீங்கன்னா, பசி உள்ளவனுக்கு ஆகாரத்தை பகிர்ந்து கொடு, வஸ்திரம் இல்லாதவனை கண்டா வஸ்திரம் கொடு, அந்நியனாக இருந்தால் உன் வீட்டில் அவனை சேர்த்துக்கொள், மாம்சமான அவனுக்கு ஒழிக்காத,
அவனுக்கு வேண்டிய நன்மைகளை காண்பி என்று தான் கர்த்தர் சொல்கிறார். அப்படி சொல்லிட்டு அந்த கடைசியில் வாசித்தீங்கன்னா இயேசு 58:11 பார்த்தா அழகாக சொல்கிறாரு, கர்த்தர் உன்னை நித்தமும் நடத்துவார், மகா வறட்சியான காலங்களிலும் உன் ஆத்மாவை திருப்தியாக்கி உன் எலும்புகளை நினமுழுதாக்குவார். நீ நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போலவும் வற்றாத நீருற்றை போல இருப்பாய். இன்னைக்கு இப்படிப்பட்ட காரியங்களிலே நாம் அக்கறை கொள்ளும் பொழுது நம்முடைய காரியங்களிலே பரலோகம் அக்கறை கொள்ளும். நம்முடைய காரியங்களிலே கர்த்தர் நம் பட்சத்தில் நின்று நம்மை ஸ்திரப்படுத்துவார், நித்தமும் நடத்துவார், தைரியப்படுத்துவார். மற்றவர்களுக்காக நம்மை நாம் அர்ப்பணித்து ஒப்பு கொடுத்து 1 மைல் தூரம் ஒத்தமானால் 2 மைல் தூரம், இதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கையின் மகிமையான அழைப்பின் உன்னதமான தரிசனம். இதை நாம் பின்பற்றும் பொழுது கர்த்தர் நமக்கு இரக்கம் காண்பிக்கிற தேவனாக வெளிப்படுவார். நீ பயப்பட வேண்டிய அவசியமே இருக்காது. உன்னுடைய எதிர்காலம், பிள்ளைகளுடைய காலம், உன்னுடைய நாட்கள் ஒவ்வொன்றும் ஆசீர்வதிக்கப்பட்ட காலங்களாக இருக்கும். ஒவ்வொரு நிமிஷத்தையும் கர்த்தர் ஆசீர்வதித்து கொடுப்பார். உன்னுடைய போக்குவரத்து ஆசீர்வதிக்கப்படும், உன்னுடைய அப்பமும் தண்ணீரும் ஆசீர்வதிக்கப்படும், கையின் பிரசன் பலன் வீணாய் போகாது, வீண் செலவு வராது, பொத்தலான பயிலை போடுகிற அனுபவம் வரவே வராது. எல்லாவற்றிலும் கர்த்தருடைய ஆசீர்வாதம் விளங்கும். இதுதாங்க கிறிஸ்மஸ். கிறிஸ்மஸ் இஸ் ஃபார் ஷேரிங், பகிர்ந்து கொடுப்பது, மற்றவர்களுக்காக கொடுப்பது. பாக்கெட்டில் நஷ்டப்படுற அளவுக்கு மற்றவர்களுக்கு கொடுக்கும் பொழுது, திக்கற்றவனுக்கும் விதவையையும் ஆதரவு இல்லாதவனையும் தூக்கி நிறுத்தும் பொழுது கர்த்தர் உன்னை ஸ்திரப்படுத்துவார். நமக்காகவே அவர் வந்து நம்மை பயத்தை நீக்கி போட்டார். நம்பிக்கையின் நட்சத்திரமாக இந்த உலகத்தில் நமக்காக வந்து நம்மோடே கூட இருக்கிறார். மற்றவர்களை தேற்றுவோம், மற்றவர்களுக்காக நன்மையை காண்பிப்போம், மற்றவர்களுக்காக பகிர்ந்து அளிப்போம், தெய்வீக அன்பை வெளிப்படுத்துவோம். அதுதான் அர்த்தமுள்ள பண்டிகையின், கிறிஸ்மஸ் காலத்தின் மகிமை. ஏமி கார்மைக்கலம்மா சொன்ன வார்த்தையின்படி அன்பு கூறாமல் கொடுக்க முடியும், ஆனால் கொடுக்காமல் அன்பு கூற முடியாது. அதுதான் தெய்வீக அன்பு. தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை மிஷினரியாகவே இந்த உலகத்துக்கு அனுப்பினார். அதை நினைத்து, அந்த தியாகத்தை நினைத்து நாமும் நம்மை அர்ப்பணிப்போம், மற்றவர்களுக்கு தியாகமாக வெளிப்படுவோம். கிறிஸ்துவுக்கு முன்பாக நாம் எல்லாவற்றிலும் நன்மை செய்கிறவர்களாக நம்மை அர்ப்பணித்து ஒப்புக் கொடுத்து ஜீவனம் பண்ணுவோம். இந்த பண்டிகை நாட்கள் அர்த்தமுள்ள நாட்களாய் மாறும். கிறிஸ்து மகிமைப்படுவார். கிறிஸ்துவின் மகிமை உங்கள் குடும்பங்கள் அனைத்தின் மேலும், உங்கள் ஒவ்வொருவர் மேலும் பெருகிக்கொண்டே இருக்கும். ஆமேன், ஆமேன். எனக்கு அருமையான தேவனுடைய ஜனமே, இந்த நாளிலுமாக நம்முடைய கடந்து வந்து ஆண்டவருடைய செய்தியை பகிர்ந்து கொண்டு சகோதரர் பிரான்சிஸ் பிரேம்சிங் ஐயாவர்களுக்கு ஃபீபா ஊழியங்களின் சார்பிலும், ஆராதனை வேளை நேயர்களாகிய உங்கள் அனைவரின் சார்பிலும் வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். கர்த்ததாமே அவரையும் அவருடைய கிராம ஊழியங்களையும் அளவில்லாமல் ஆசீர்வதித்து இன்னும் அநேக ஆத்மாக்கள் கர்த்தருடைய மந்தைக்குள்ளாக வரும்படியாக அவரை வல்லமையாக எடுத்து பயன்படுத்த கர்த்தர் அவரையும் அவருடைய ஊழியத்தையும் அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக. நாம் யாவருமாக இணைந்து நம்முடைய விசுவாசத்தை அப்போஸ்தலர் விசுவாச பிரமாணத்தின் வாயிலாக அறிக்கை செய்து அதை நாம் உறுதி செய்வோமாக. மீண்டும் உறுதியாக தேவனுடைய நாமத்தை புகழ்ந்து பாடுமனுமாக. கிறிஸ்து சபை பாமாலைகளிலே 60வது பாமாலையை நாம் பாடுவோம். ஓ பெத்லகேமே சிற்றூரே என்ற பாடலை நாம் உற்சாகமாய் பாடுவோம். ஜோதி தோ
இந்த வாரத்திற்குரிய வாக்குத்தத்த வசனத்தை நாம் பெற்றுக்கொள்வோம். பிலிப்பியர் 4:5. கர்த்தர் சமீபமாக இருக்கின்றார், நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்த உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை விசுவாசத்தோடு கூட நாம் பெற்றுக்கொள்வோம். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதித்து காக்க கடவர். ஆண்டவர் தம்முடைய முகத்தை உங்கள் மேல் பிரகாசிக்க பண்ணி உங்கள் மேல் கிருபையாயிருக்க கடவர். ஆண்டவர் தம்முடைய முகத்தை உங்கள் மேல் பிரசன்னமாக்கி இப்பொழுதும் எப்பொழுதும் சதா காலங்களிலும் உங்களுக்கு சமாதானத்தை கட்டளையிடுவாராக. ஆமேன். பிரியமானவர்களே, இந்த ஆராதனை வேளை நிகழ்ச்சியிலே பங்கு கொண்ட அன்பு நேயர்களாகிய உங்கள் அனைவருக்கும் ஃபீபா வானொலி நிலையத்தின் சார்பிலும் எங்கள் அனைவரின் சார்பிலும் உள்ளமார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். நேயர்களே, மீண்டும் நினைவூட்டுகிறோம், நீங்கள் ஃபீபா ரேடியோவின் நிகழ்ச்சிகள் பற்றிய தகவல்களை அறிந்து கொள்ள விரும்பினால் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ள லிங்கை கிளிக் செய்யுங்கள். மேலும் நீங்கள் எங்களோடு தொடர்பு கொள்ள விரும்பினால் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ள அலைபேசி மற்றும் தொலைபேசி எண்களை தொடர்பு கொள்ளலாம். வாழ்த்துக்கள் கூறி விடைபெற்றுக் கொள்கிறோம். வணக்கம் நேர்களே.